எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க பட்டிக்காரு. ஸோ நான் சமைச்சிக்கிட்டே பேசுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் வந்து ஐ திங்க் எண்ட் ஆஃப் நவம்பரில் கத்தாரில் நடக்க போகுது. ஸோ கத்தார்னு அப்படி செலெக்ஷன் பண்ணும்போது அவங்க பண்ண சினிமா இருக்கணும் அப்படின்னு அவங்க பண்ண அட்டுழியை தாங்க முடியல. ஸோ அதிலிருந்து நிறைய டாக்குமெண்ட்ரி வந்து அங்கே எந்த மாதிரி ஒர்க் கண்டிஷன் எல்லாமே காமிக்கிறாங்க. 30 பேருக்கு ஒரு டாய்லெட், அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாந்தி வர மாதிரி இருக்குது. ஆட்டு மந்தையில் அடிக்கிற மாதிரி அப்படியே லேயர் லேயராக ஒரு ரூமில் எத்தனை பேர் படுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சரியான சம்பளம் இல்லை, ஒர்க் கண்டிஷன் சரியில்லை, பட்டு என்கிட்ட பணம் இருக்குது. அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக ஃபுல் ஏர் கண்டிஷனர், ஒரு பக்கம் ஓட்டையை அடைக்கிறாங்க, ஒரு பக்கம் ஓட்டையை திறந்து விடுறாங்க. வாட் இஸ் மீன் குளோபல் வார்மிங்காக ஈரோப்பு வந்து நிறைய இனிசியேட்டிவ் எடுக்குது. பட் இவனுங்க வந்து நான் காசுருந்தா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டேடியம், அப்போ மட்டும் பிளானட் வந்து குளோபல் வார்மிங் ஆகாது, அப்போ காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் போலக்கு. அங்கே சமைச்சிட்டே பேசலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சில அம்மாக்கள் வந்து எக்ஸிஷன் பண்ணுவாங்க. தம்பி நான் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போது, ஸோ வந்து சம்மந்தி வீட்டில் வந்து இவ்வளோ பவுன் வந்து இவ்வளோ பவுன் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீ இவ்வளோ பவுன் போடு அப்படின்னு ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் இங்கே கத்தாரில் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபேமிலி எக்ஸிஷன் பண்ணுறாங்க. சம்மந்தி வீடு இவ்வளோ கேட்டிருக்காங்க, இவ்வளோ போடணும். ஐ எம் ஸோ சாரி டு டெல், நீங்கள் வந்து உங்கள் பையனை கேட்டுட்டு தான் நம்மளாம் பிள்ளை பெற்றுக்கிறோமா? தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். அப்புறம் ஒரு இதெல்லாம் நான் உண்மையாக பார்த்தது சொல்கிறேன். ஒரு தங்கச்சி வந்து ஃபோனில் சொல்லுது, அண்ணன் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்கள் வந்து ஆளுக்கு 5-5 பவுன் போட்டுருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு வாசப்படி மடிக்க மாட்டேன், உங்கள் மூஞ்சியில் மடிக்க மாட்டேன், இப்படிலாம் த்ரெட்டன் பண்ணி அவங்க அண்ணனுக்கு எக்ஸிஷன் பண்ணுறாங்க. ஒப்ளிகேஷன் நான் என்ன சொல்கிறது, இந்த ஒருத்தன் வாழ்க்கையை ரூயின் பண்ணுற இந்த ஸ்டூபிட் கலாச்சாரத்தை நான் வந்து ஆதரிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களாம் வாலண்டியராக வந்து நான் வந்து ஓகே என் சிஸ்டருக்காக நான் செய்கிறேன், என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணுவேன். அவங்கள வந்து எக்ஸிஷன் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. சாரி, நான் சுயநலமான தங்கச்சியை பற்றி நான் பேசவே இல்லை. என் அண்ணன் வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு என்ன, என் தங்கச்சி வாழ்க்கை என் தம்பி வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு என்னது நடக்கணும்னு சொல்கிறேன். அந்த சுயநல தங்கச்சியை பற்றி நான் பேசலை. ஐ மீன் ஓகே, நான் ஒத்துக்குவேன், என் ஹஸ்பண்ட் ஒத்துக்குவானா? ஓ, அந்த வேற யோசிக்க வேண்டியவன். ஒரு நல்ல சுய மச்சு நான் என்ன நினப்பேன், நாம் பத்த பிள்ளைக்கு அவங்க வந்து கடன் வாங்கி செய்யணுமான ஒரு நல்ல சுயநலம் இல்லாத ஒரு மச்சனன் வந்து அப்படிதான் யோசிப்பார். நம்ம ஏதாவது அவங்க வாலண்டியராக ஏதாவது அவங்க செய்கிறத செய்யும்போது அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீ இவ்வளோ தான் செய்யணும், இவ்வளோ தான் செய்யணும், சாரி இந்த இதை நானே அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா நானும் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், நானே எங்கள் அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். வாட் இஸ் மீன் இதென்ன, ஒருத்தவங்களை வந்து காதை குத்து மூக்கை குத்து இதை செய்யு அதை செய்யு, இது என்ன கலாச்சாரம்? ஒருத்தவங்க வாழ்க்கையை வந்து அப்படியே எப்படி ஒருத்தவங்க ஸ்விம் பண்ணுறாங்க அது ஃப்ரீயாக இருக்கும், கல்லை கட்டி விட்டு ஸ்விம் பண்ணும்போது எப்படி இருக்கும், அது எவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் ஒரு ஜூலையில் தான், ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் தோஹாவில் தான் லேண்ட் ஆனேன். லேண்ட் ஆகிட்டு தென் ஐ டுக் ஃபார் சென்னை ஃப்ளைட்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா கப 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 கபனு எரியும், அந்த கபகப எரிச்சலில் நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள், அப்போ தெரியும் இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் உங்கள் வீட்டுக்கார கத்தரில் வேலை பார்த்தா ஒத்துக்குங்கன்னா சத்தியமாக ஒத்துக்க மாட்டேன். ஏன் சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் பாடி ப்ரெஷர், இது வந்து ரொம்ப பொறுப்பான விஷயம். ஸோ எங்க புருஷன் நானும் வா நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், பட் உனையும் மட்டும் தனியாக அப்படி இந்த இப்படி தொங்க விட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். அங்கே அங்கே ஒர்க் கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குது, அந்த இவ்வளோ வெயிலில் இந்த மாதிரி இது பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு எக்ஸாஸ்டட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு பொருளை நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது ஒரே ஆள் தூக்கும் போது எவ்வளோ ஹெவியாக இருக்கா, அப்போ இன்னொரு பக்கமும் ரெண்டு பேரும் லிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் மச்சமாக ஒரு ஈஸியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி என் புருஷனுக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், நீ மட்டும் தனியாக போய் அங்கே கஷ்டப்பட்டு நான் ஊர் பொருங்க பேசிக்கிட்டு இருக்குது. இந்த அவன் இந்த அவளோட போனேன், இந்த இவனோட போனேன்,
இந்த மாதிரி நான் கிராமத்தில் பார்த்துருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க. அந்த டைம் வந்து அவங்க ஏதாவது க்ரியேட்டிவாக ஏதாவது கற்றுக்கிறதோ ஏதாவது புதுசாக ஏதாவது செய்கிறதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி அடுத்தவங்களை பற்றி புறணி பேசுகிறதுலே இது பண்ணலாம். சாரி, நான் புறணி பேசுகிறேன், யாரு கூட புறணி பேச மாட்டேன். அப்படி பேசுகிறவங்களோட சேர மாட்டேன். ஏன்னா அவங்கவுங்களுக்கு இங்கே ஈரோப்பில் யாருக்குமே அவங்கவுங்களுக்கு சாப்பிடக்கூட டைம் இல்லை. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை பற்றி நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையில்லை. இட்ஸ் இது அவங்கவுங்க கர்ம வினைகளை அவங்க தான் அனுபவிப்பாங்க. இவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு அதான் கிடைக்கும். ஸோ அடுத்தவங்களை வந்து அவங்க அப்படி இப்படின்னு நான் சர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏவலே பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது கட்டாயம் என்னுடைய கணவர் வந்து இந்த ஒரு கண்டிஷனில் கட்டாயம் வேலை பார்க்க விடமாட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற அந்த கண்டெய்னர் ரூமு வந்து 16,000 ரூபாயும். வாவ், அதை கொடுத்து ஃப்ளைட் ஆஃப் பண்ணிருக்கு. வாங்க வாங்க. இப்போ மட்டும் உங்களுக்கு வந்து பிளானட் எப்படி வேணாலும் போகலாம். உங்களுடைய இருக்கையில் ஃபுல்லாக ஒவ்வொன்றும் ஏர் கண்டிஷன். அப்போ அது எவ்வளோ குளோபல் வார்மிங்க்கு தான். ஒரு பொண்ணு நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு, இங்கே குளோபல் வார்மிங்க்கு எதாவது ரியாக்ட் பண்ணணும்னு. ஈரோப் பார்த்தீங்கன்னா அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவனுங்க வந்து என்கிட்ட காசு இருக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் இது அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக ஏர் கண்டிஷன். ஒரு மக்களுக்கு சரி, இது எல்லாத்தையும் கூட ஒத்துக்கிறேன், இவனோட பணம் இருக்குது இது பண்ண, பட் ஒர்க் கண்டிஷன் சரியில்லை, அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கலைன்னா இந்த மாதிரி நாட்டை வந்து நம்ம இதுக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன். ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு நல்ல கண்டிஷன் ஒர்க் இப்போ கேரண்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அப்புறம் அவங்க மேட்செல்லாம் முடிஞ்ச கூட அது காற்றுல பறந்து போகிறேன். அப்புறம் இவங்களையெல்லாம் இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக கட்டாயம் இந்த மாதிரி இருக்குன்னா நான் மேட்சும் போக மாட்டேன். அதுக்காக நான் அந்த விமானம் இதுவே எடுக்க மாட்டேன். என்னுடைய ஆதங்கத்தை நான் சொன்னேன். ஸோ ஐ லெஃப்ட் யுவர் சாய்ஸ், நீங்கள் தான் யோசிக்கணும். என்னுடைய கல்யாணத்துக்காக என் அண்ணன் தம்பி தான் கஷ்டப்படணும், நான் பெத்த பிள்ளைக்காக என் மயந்தான் அப்படி பல வருஷமாக அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கடன் கட்டணும் அப்படின்னு நீங்கள் சுயநலமாக நினைக்கிறது அது உங்கள் இஷ்டம். என்னுடைய இதை வந்து இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கிற இந்த கலாச்சாரத்தை நான் சத்தியமாக நான் ஆதரிக்கலை. ஸோ இதுதான் மச் சூன் இட் வில் ஸ்டார்ட் end of the I think soon it gonna be end of November நினைக்கிறேன். அவங்க கொடுக்குற கண்டெய்னரில் அப்படியே ஃப்ளைட்டை பார்த்துட்டு அவங்களோடைய ஜாலராக போட்டு வாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, இங்கே என்ன நடக்கணும். அப்போ பணம் வந்து இருந்துச்சுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னா. அப்போ அதை எல்லாரும் அங்கே போய் மேட்ச் பார்க்குறவங்க அங்கே ஃப்ளைட் போகிறவங்கலாம் இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இது குளோபல் வார்மிங் இல்லையா? ஒரு ஒரு எத்தனை அது என்னது இல்லை, நைட்டில் தான் நான் லேண்ட் ஆனேன், அப்படி கப்ப 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 கப்பன்னு எரியுது. ஸோ இது தாங்க கத்தாரோடைய நிலைமை. ஸோ துபாயோட கம்பேர் பண்ணும்போது ஒர்க் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது கத்தாரில். ஸோ அவங்க இனிமேல் சேஞ்ச் பண்ணுறா அது நான் சும்மா இந்த கதை. ஸோ சேஞ்ச் பண்ணணும்னா பேரண்ட்ஸும் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஸோ அவங்களும் நம்ம பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக கடனாளியாக இருக்கணுமா வட்டி கட்டிட்டு? அதே மாதிரி என்னுடைய அண்ணன் தம்பிக்காக என்னுடைய கல்யாணத்துக்காக வாழ்க்கை ஃபுல்லாக கடனாளியாக இருக்கணுமான்னு வந்து தங்கச்சி தான் யோசிக்கணும். இது உங்களுடைய சாய்ஸு. ஏன்னா ஈரோப்பில் அப்படி இல்லை. இப்போ மினிமம் ஒரு 20,000 ரூபாய் சுவிஸ் பிராங்க் கல்யாணம் பண்ணுற வச்சுங்க. யுனைடெட் ஸ்டேட்லேயும் ஆல்மோஸ்ட் 30,000 டாலர்ஸ் சொல்கிறாங்க மினிமம் சில பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பேரும் அந்த எக்ஸ்பென்ஸில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணுறதுன்றது எவ்வளோ ஒரு பொறுப்பான விஷயம் தெரியுமா? ஸோ தென் அப்புறம் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இவ்வளவு பணம் சேர்த்ததுக்கு அப்புறம்தான் குழந்தை பெற்றுப்பாங்க. ஸோ இவ்வளவு பொறுப்பாக இங்கே பெண்கள் வந்து செய்கிறாங்க. ஸோ அது நீங்கள் தாங்க டிசைட் பண்ணணும். இதை ஆதரிக்க எனக்கு இந்த மாதிரி இந்த தாய் மாமன் சீரு
அந்த சீரு இந்த சீரு, இந்த அதுவும் இந்த கிராமத்தில் நான் இந்த சைடு அந்த எங்கள் ஏரியா சைடு கமுதி முதுகுளத்தூர் அந்த சைடு ஏரியாவுக்கு வந்து பாருங்களே, அது எப்படி இந்த சீரு கொண்டாடலைன்னா நாலு பேர் காரி துப்ப மாட்டாங்க, இப்படி நாலு பேர் இது. ஆமாம், அவன் கடனாளியான ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து அந்த இது வந்து அந்த சபையிலும் அப்படி செய்யணும் இது செய்யணும், அவன் எவ்வளவு அவன் எப்படி எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை. சாரி, இந்த மாதிரி இப்படி ஒரு இதை வந்து நான் சத்தியமாக ஆதரிக்க மாட்டேன், நானே சொல்லுவேன், எனக்கு அப்படி ஒரு இது தேவையே இல்லை, அந்த அதை செய் இதை குத்து மூக்கை குத்து நாக்கை குத்துன்ட்டு. ஸோ வாலண்டியராக அவங்க செய்கிறாங்களா அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணி இதை இதை நீ செய்யணும், என் பிள்ளைக்கு இவ்வளோ பவன் தான் போடணும், உன்னை நம்பி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னா அனந்தமியை நம்பி வச்சா பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க, இந்த மாதிரி அவங்கள்ட்ட இப்படி தான் கேட்கணும். ஸோ அவங்கள வாலண்டியராக அவங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு இருக்குன்னா கட்டாயம் அவங்க செய்கிறேன்னு சொல்லும்போது வாவ் என்னட்ட பணம் இருக்குது, அவங்கள வாலண்டியராக அவனுக்கு கொஞ்சம் செய்கிறோம்னா வாவ் ஐ ரியலி அப்ரிஷியேட். ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் போதும் வந்து நீ கடன் வாங்கியாவது செய்யன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சுயநலம் இல்லாத தங்கச்சியை பற்றி நான் இப்போ பேசவே இல்லை, சில பேர் யோசிப்பாங்க. ஸோ நான் சமைக்க போகிறேன், நான் சொன்னது கரெக்டாக என்னென்னு நீங்கள் யோசிச்சு எனக்கு சொல்லுங்கள். ஹாவ் எ நைஸ் டே, டேக் கேர், பாய்.